ஃபிசியோதெரப்பி தான். இந்த ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் கரண்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த வலியை குறைக்கிறதுக்காக அந்த மருத்துவம்லாம் கொடுப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெங்க்தனிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முக்கியமாக பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். இப்போ நம்மளோட சேனல் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ் டாக்டர் பிள்ளை தமிழ், அந்த தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா பேக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ்ன்ட்டு ஒரு அனிமேஷன் வீடியோ போட்டிருப்பேன், அது பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள். அது வந்து முதுகுவலிக்கான எக்ஸசைஸ் தான். சயாட்டிகா உள்ளவங்க கூட அந்த பயிற்சி பண்ணலாம். பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம முதுகில் தண்டுவடத்தில் உள்ள தசைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெயினும் போயிடும். அதே நேரத்தில் தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஃப்யூச்சர்லேயும் இந்த பெயின் வராது. அதனால் நீங்கள் சயாட்டிகாங்கும்போது பயப்பட தேவையில்லை. இது போக வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், சயாட்டிகா உள்ளவங்க ரொம்ப நேரம் தொடர்ந்து நிற்கிறது, ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்றது, ரொம்ப நேரம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறது, சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்குறது, இது போக என்னோடய வந்து சேனலில் உள்ள அந்த பேக் பெயின் எக்ஸசைஸ் அந்த வீடியோ இருக்கும், அதை பார்த்து அந்த பயிற்சிகளை தினமும் பண்ணிட்டு வாங்க. பண்ண பண்ணால் சரியாயிடும். ஒரு சில பேருக்கு அதாவது மைல்ட்லேருந்து மாட்ரேட் பெயினாக இதுவே சரியாயிடும். இல்லை உங்களுக்கு சிவியரான பெயின் இருக்குன்னா பக்கத்தில் உள்ள ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்த்து முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு மருத்துவம் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எப்போவுமே இந்த வலி, அதாவது சயாட்டிக்காக இருந்தாலும் எந்த முதுகுவலி எந்த வலியாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம அதிகமாக வலி இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்ருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி, இயன்முறை மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்காது. மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எந்த பெயின் கில்லர் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி போடுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக போடாதீங்க. அப்புறம் வந்து இந்த பயிற்சிகள் பண்ண பண்ண உங்களுக்கு சரியாயிடும். வலியை குறைக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றணும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் நம்ம சாதாரணமாக ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. வெளியே இருந்தே என்னென்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எடுக்கிற மெடிசின் வந்து ஒரு வாரம் மேக்ஸிமம் 10 நாள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, சயாட்டிகா இதை பற்றி. இப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்.